ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 சலாசன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் மகிழ்வண்ணநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல வெற்றி காசு வந்து அமைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட தான் வந்திருக்கும். இப்போ நிறைய கார்ஸ் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. இந்த தீபாவளி ஆஃபராக நிறைய ரேட்டையும் வந்து லெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா என்கொயரி பண்ணிக்கோங்க. அதிலே முக்கியமாக இந்த ரெனால்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டி வந்து ரெனால்ட்டில் ஃபிலியன்ஸ். இதில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் கார். இந்த வண்டி வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. அண்ட் ஹியூண்டாயில் i20 ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல் வண்டி இருக்குது, அண்ட் இன்னொன்று டீசல் வண்டி இருக்குது. ரெனால்ட்டில் குவிட் RXT ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் அண்ட் மாடல் கார் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்தா ஃபியட் லினியாவுக்கும் அண்ட் டொயோட்டோ இனோவாவுக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேணும் அப்படின்னா நேரில் வெற்றி கார்ஸினுடைய நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணி நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு தீபாவளி ஃபெஸ்ட் ஆஃபரும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட சேனலோட நேமை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய யூடியூப் கார் ரிவ்யூஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன கார் அப்டேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வெற்றி காசில் வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெனால்ட்டில் ஃபிலியன்ஸ் ஆட்டோமேட்டிக் கேர் கார் இருக்கக்கூடிய இந்த காரை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது போகவே நிறைய கார் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த தீபாவளியை ஒட்டி நிறைய ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கேர் கார், யாராக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு ஷிடன் டைப்பில் நீளமான வெஹிக்கிள், டாப் மாடலும் கூட ஃபிலியன்ஸில். இது வந்து 2.0 E4 வேரியண்ட்டு. இதை என்ன ரேட்டுக்கு கோட் பண்ணுறாங்க, இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட்டில் ஃபிலியன்ஸ். மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிள் வந்து ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், ஸ்க்ராச்சோ டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா 2.0 E4 வேரியண்ட்டு, டாப் மாடல் இருக்கிறதிலே டாப் மாடல் ரெனால்ட்டில் ஃபிலியன்ஸ். நம்பரும் பாருங்கள் ஃபேன்சி நம்பர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. நம்பர் பாருங்கள் 1166. நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராகவே இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியரில் சூப்பராகவே இருக்குது. பெட்ரோல் கார் இது. வீல் எல்லாம் வந்து அலைவீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. டயர் பாயிண்ட் எல்லாம் ஈவனாக 60-70% வந்து இருக்குது. எக்ஸ்டீரியர் எல்லாம் லைவாக வந்து பார்த்துக்கோங்க. ரெனால்ட்டில் ஃபிலியன்ஸ். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா வீலுமே வந்து அலைவீல் தான், 5 வீலுமே அலைவீல் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஓன் பண்ணி பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவுக்கு லக்ஸுரியாக இருக்கும். 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு. இன்டீரியர்லேருந்தே உங்களால் வந்து மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மிரர் வந்து அட்ஜஸ்டபிள் ஆகிக்கிறோம். அண்ட் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸ்டீரிங்கில் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிற மோடு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 95,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சருக்காக SRS ஏர் பேக் வந்து டியூல் ஏர் பேக் டிரைவர் அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் சைடும் உங்களுக்கு வந்து ஒரு ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் நல்ல ஒரு வுட்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வெஹிக்கிளை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிளில் ஆட்டோமேட்டிக் கியர் கண்ட்ரோலோட வருது. யாருனாலும் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிடலாம். அதோட உங்களுக்கு பூஸ்ட் ஸ்டார்ட் பட்டனோட வெஹிக்கிள் வருது. ரிமோட்டை வச்சுட்டு நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா ஒரு கீக்கிலே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சார்ஜிங் அடாப்டர் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன ஹோல்டர் ஆப்ஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டெல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. சீட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ளோர்லாம் வந்து மேட் எல்லாமே கொடுத்து பக்காவாக வச்சுருக்குறாங்க. பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். வண்டியை ஃப்ரண்டில் இருந்து பேக் சைட் சீட்டெல்லாம் பாருங்கள். லக்ஸுரியாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக் வித் உங்களுக்கு ரிமோட் லாக் கீயோட கொடுத்துருக்குறாங்க. அதோட இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட்டை நீங்கள் உள்ளே வச்சுட்டு புஷ் ஸ்டார்ட் பட்டன், ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் ஸ்டார்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கீயை உள்ள வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து ரியர்லேயும் வந்து ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு சார்ஜிங் போர்ட்டும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ளோர் எல்லாமே மேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. வண்டியோட ஃபுட் ஸ்பேஸ் பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னி எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. மிச்சலின் டயர் வந்து போட்டுருக்குறாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜில் இருக்குது, 80% இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து அலைவில்லே வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி டூல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஜாக்கி எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. வெஹிக்கிள் சூப்பராக இருக்குதுங்க. வெஹிக்கிள் நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீலாகவும் இருக்குது. உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ மிரர் மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஓப்பன் ஆகும் வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். அப்புறம் நம்ம வண்டி ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும்.
வண்டி இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பெட்ரோல் வண்டி. இப்போ இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய இன்ஜின் பாருங்கள், இன்ஜினோட ஹெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. வண்டியை ரேஸ் பண்ணி கொடுத்து வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரேஸ் பண்ணுங்க. மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல். இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டாவது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. அந்த ரெண்டாவது ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வக்கீல் தான் வச்சுருந்தாங்க. அந்த வக்கீல்கிட்டருந்து டேரெக்டாக இப்போ நமக்கு வந்து வந்திருக்கு. நல்ல கண்டிஷனில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியே வச்சுருக்காங்க. நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பர் 1166. நல்ல ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது. டக்குனு உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணி என்கொயரி கேட்டு நேரில் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 325,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ரேட்டும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், நெகஷியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து ரெண்டாவது வெட்டி கார்ஸில் அப்டேட்டில் இருக்க கார் பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாயில் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் லைவாக பாருங்கள். பெட்ரோல் வேரியண்ட்டு. மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியராக நீங்கள் வந்து லைவாகவே பாருங்கள். நல்லா இருக்குது. வெஹிக்கிள் நீட்டாகவே கண்டிஷனாகவே இருக்குது. நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து கோட் பண்ணுறாங்க. பக்காவாக இருக்குது. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் லைவாக பாருங்கள். i20 ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தோடு இந்த வெஹிக்கிள் வந்து வரும். வீல் எல்லா வீலுமே உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து அலைவீல் வந்து வந்துடும். TN19 அப்படிங்கிற விஷயம் ஆகிருக்குது. வீல் எல்லாம் அலைவீல் தான். டயர் பாயிண்ட் எல்லாமே 50-60. பேக் டயர் பார்த்திங்க அப்படின்னா 60-70% இருக்குது. இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே வெஹிக்கிளில் கரண்டாக தான் இருக்குது. இன்டீரியரில் உங்களுக்கு 4 விண்டோவுமே பவர் விண்டோ. இன்டீரியர்லேருந்து மிரர் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிறதுக்கு சென்ட்ரல் லாக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோட வருது. பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கில் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிற மோட் வந்து வரும். சிங்கிள் ஏர்பேக் சேஃப்டி ஃபீச்சருக்காக வரும். ஏபிஎஸ் வரும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்து வரும். ரன்னிங் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்க்கலாம். ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 80,593 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. சார்ஜிங் போர்ட்டு, யூஎஸ்பி, ஆக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டெல்லாம் லெதரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ளோர்லாம் பீச் கலரில் மேட் எல்லாமே கொடுத்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். இப்போ எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் தான் கரண்ட்டாக வந்து வெஹிக்கிள் வந்து இருக்கும். இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த இடத்துல இந்த மிரரில் வந்து உங்களால் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் கேட்கலாம். பேட்டரி வந்து நேற்று தான் புது பேட்டரி போட்டுக்கிறாங்க. லைட்டிங் எல்லாம் பாருங்கள். லைட்டிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஃபோக்கு போட்டு அப்படிங்க. ஃபோக் லைட், ஃபோக் லைட். இன்ஜினை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஜினோட ஹெட்ரூம் பாருங்கள். அடிக்கடி படாமல் ஒரிஜினாலிட்டி லுக்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்டரி புது பேட்டரி அமரானில் வந்து வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குதுங்க. வெஹிக்கிள் வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ரேஸ் பண்ணுறாங்க எப்படி நாய்ஸ் இருக்குன்னு சொல்லி. ரெண்டாவது ஓனரில் இருக்குது. i20 ஸ்போர்ட்ஸு. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கூடிய பட்ஜெட் 340,000. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க. நேரில் வந்து இன்னுமே கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட் ரேஞ்சிலே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மாருதி சென் எஸ்டிலோ விஎக்ஸ் மாடலு. 4 பவர் உண்டு வந்துடும். பவர் ஸ்டேரிங்கு, ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2011 மாடல். ஓனர் 3 ஓனரு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 220,000 வரும். 220 வரும். இது பார்த்தீங்கன்னா பிஎட் லீனியா 2013 மாடலு. ஓனர் 2 ஓனரு. இன்சூரன்ஸ் கிடையாது. ரேட் 4 விண்டு பவர் விண்டு பவர் ஸ்டேரிங்கு ஏசி எல்லாம் வந்துடும். இது ஒரு ஃபோர்ஸ் லுக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணிச்சாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,60,000. நேச்சுரபிள் ப்ரைஸ் தான்.